வணக்கம் நீர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்று 2023 மார்ச் மாதம் 27 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகை, இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. தமிழர்களுக்கு நல்லிணக்கத்தை வழங்க முற்பட்டதால் தோற்றேன், ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்ந்தும் நல்லிணக்கத்துக்காக செயற்பட தயாரென்றும் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நான் ஏற்கனவே தமிழ் மக்களுடன் நல்லிணக்கத்தை முன்வைத்து வருகிறேன். தமிழ் மக்களுக்கு நல்லிணக்கத்தை வழங்க முற்பட்டதால் தேர்தலில் தோற்றேன். இப்போது தமிழ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் புலம்பெயர் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் தயாராக இருக்கின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஹவார்ட் பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்த சூம் தொழில்நுட்பத்திலான நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில், சகல எதிர்கட்சிகளையும் இணைத்து பயணிப்போம், சரித்த ஹேரத் கூறுகிறார் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஜனாதிபதியின் நோக்கத்திற்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலவரையின்றி பிற்போடப்பட்டுள்ளது. நிறைவேற்றுத் துறையின் நோக்கத்திற்கமைய தேர்தல் பிற்போடு இடமளித்தால் நாட்டில் ஜனநாயகம் இல்லாதொழியும். எனவே சகல கட்சிகளையும் ஒன்றிணைத்து அடுத்த வாரம் முதல் மாறுபட்ட அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் சரித் ஹேரத் தெரிவித்தார். சுதந்திர மக்கள் கூட்டணியின் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில், கடனை திருப்பி செலுத்துவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும், பொருளாதார பாதிப்பிலிருந்து மீண்டோம், பந்துல குணவர்த்தன என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்து பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு விட்டோம், முதல் தவணை நிதியுதவியின் ஒரு பகுதி அரசு சேவையாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு ஒதுக்கப்படும், ஆகவே பெற்றுக்கொண்ட கடனை மீள செலுத்த அனைவரும் இனி கடுமையாக உழைக்க வேண்டும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. தமிழ் மக்களின் மத கலாச்சாரத்தை அழித்து உச்சத்தில் பௌத்த சிங்கள திணிப்பு, உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு முன் 200 ஆண்டு காலப்பகுதியில் நெடுந்தீவு, நைனா தீவு, ஊர்காவட்டுறை, காரைநகர், தோல்புரம், பூநகரி, மன்னார் போன்ற பகுதிகளை ஆட்சி செய்த ஈழத்தமிழ் மன்னனான விஷ்ணுபுத்திர வடியரசன் காலத்தில் அமைக்கப்பட்டதும் நெடுந்தீவு மண்ணின் கோட்டைக்காடு என அழைக்கப்படும் நெடுந்தீவு மேற்கு கிராம அல்வர் பிரிவில் இன்றும் தமிழர் தம் பண்பாட்டு மரபியல் அடையாளமாக பேணப்பட்டு வருவதுமான விஷ்ணுபுத்திர வடியரசன் கோட்டையை பௌத்த தாது கோபுரத்தின் எச்சமாக நிறுவுவதற்காக தொல்பொருளியல் திணைக்களத்தினால் மிக துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முனைப்புகளை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். தொல்பொருள் என்ற போர்வையில் வடக்கு கிழக்கில் நடைபெறும் பல்வேறு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் சுட்டிக்காட்டி அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, போருக்கு பின்னரான கடந்த 13 ஆண்டுகளில் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நடைபெற்றுள்ள தமிழ்த் தேசிய இனம் மீதான மொழி நிலப்பண்பாடு அடையாள ஆக்கிரமிப்புகள் தங்களது ஆட்சி காலத்தில் மேலும் வீரியமாக மேற்கொள்ளப்படுவது என்பது தமிழ் பேசும் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான இன நல்லிணக்கத்தை அடியோடு சிதைக்கும் நடவடிக்கையாகவே அமையும் என்பதை தாங்களும் உணர்வீர்கள் என நம்புகின்றேன் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில், வெடுக்குநாரி மலையில் உடைத்து வீசப்பட்ட ஆதிலிங்கேஸ்வரர், பிள்ளையார் அம்மன் வைரவர் விக்கிரகங்கள் உடைத்து கொண்டு செல்லப்பட்டன,
என்றவாறு இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. வவுனியா நெடுங்கேணி வடுக்கனாரி மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஆதிலிங்கம் உடைத்து வீசப்பட்டுள்ளதுடன் ஏனைய விக்கிரகங்களும் மாயமாகியுள்ளமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா நெடுங்கேணி வடுக்கனாரி மலையில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு தொல்பொருள் திணைக்களமும் நெடுங்கேணி போலீசாரும் பல்வேறு தடைகளை தொடர்ந்தும் ஏற்படுத்தி வருவதுடன் தொல்பொருட்கள் சார்ந்த சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் 2021 வவுனியா நீதிவான் நீதிமன்றில் வழக்கினையும் தாக்கல் செய்திருந்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் வவுனியா நீதிமன்றில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் தொல்பொருட்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் விளக்கமுறையிலும் வைக்கப்பட்டனர். எனினும் கடந்த வருடம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆலயத்தின் பூசகர் மற்றும் நிர்வாகத்தினர் வழக்கிலிருந்து தற்காலிகமாக விடுதலை செய்யப்பட்டதுடன் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை ஆதாரங்களுடன் கண்டறிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு நீதிவானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் ரணிலுக்கு எதிராக வழக்கு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான நிதியை விடுக்காமை தொடர்பில் நிதியமைச்சருக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவதற்கு தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகள் சில திட்டமிட்டுள்ளன. இந்த வாரத்தில் குறித்த தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் நீதிமன்றத்திற்கு சென்று மனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சர் என்ற வகையில் தேவையான பணத்தை விடுவிக்க தவறியமைக்கு எதிராக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் நாட்டிற்கு வராத 6,000 கோடி டாலர் வெளிநாடுகளில் அரசியல்வாதிகள் பதுக்கல் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கான 60 பில்லியன் டாலர் பணம் நாட்டிற்கு வரவில்லை. அரசியல்வாதிகளின் ஆதரவோடு வெளிநாடுகளில் உள்ள கோடீஸ்வர வர்த்தகர்கள் அதை பதுக்கி வைத்துள்ளார்கள் என ஜேவிபி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த வித்யானந்த தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் நமது நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதகமான நிபந்தனைகளை முன்வைக்குமாயின் அதனை நாம் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை. நாங்கள் முன்வைக்கும் நிபந்தனைகளின் கீழ் கடனை தாருங்கள், இல்லையெனில் அந்த கடன் நமக்கு தேவையில்லை எனவும் அவர் கூறினார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. 25 வருட மறுசீரமைப்பு திட்டத்தின் ஊடாக அபிவிருத்தி, நாட்டுக்காக அனைவரும் ஒன்று சேரும் தருணம் இது, புலம்பெயர்ந்தோர் மற்றும் இளம் சமூகத்தினருக்கு ஜனாதிபதி அழைப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இலங்கை அடுத்த 25 வருடங்களுக்குள் பாரிய அபிவிருத்தி இலக்களை அடையும் நாடாக முன்னேற்றமடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்து சமுத்திரத்தின் ஏனைய நாடுகள் மற்றும் தெற்காசியாவுடன் இணைந்து இலங்கை பாரிய அபிவிருத்தி இலக்குகளை அடைந்து கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேற்படி 25 வருடகால புதிய மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் இலக்குகளை நோக்கி அரசாங்கம் முன் செல்லும் என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி நாட்டை முன்னேற்றுவதற்கான தொடர்ச்சியான வேலை திட்டங்களில் இணைந்து கொள்ளுமாறு புலம்பெயர் சமூகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு செய்தி, அமெரிக்காவை புரட்டி போட்ட பயங்கர சூறாவளி, 26 பேர் பலி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவின் தெற்கு மாநிலங்களான மிசிசிப்பி மற்றும் அலபாமாவை சூறையாடி இருக்கும் பயங்கர சூறாவளியில் குறைந்தது 26 பேர் உயிரிழந்திருப்பதோடு பெரும் அழிவு ஏற்பட்டுள்ளது. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதோடு மிசிசிப்பி மாநில அரசு அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து விளையாட்டு செய்தி, இலங்கை உலகக் கிண்ணம் செல்ல வாய்ப்புகள் எப்படி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நியூசிலாந்திடம் 198 ஓட்டங்களால் படுதோல்வியை சந்தித்த இலங்கை அணிக்கு ஒருநாள் உலகக் கிண்ண போட்டிக்கு நேரடி தகுதி பெறுவதற்கான வாய்ப்பு கைநழுவும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஓக்லாந்தில் கடந்த சனிக்கிழமை நடந்த 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரில் முதல் போட்டியிலேயே நியூசிலாந்து அணி நிர்ணயித்த 275 ஓட்ட இலக்கை
துரத்திய இலங்கை அணி 76 ஓட்டங்களுக்கே சுருண்டது. இதனால் இலங்கை அணி இந்தியாவில் நடைபெறும் உலக கிண்ணத்திற்கு நேரடி தகுதி பெற மற்ற அணிகளின் போட்டி முடிவுகள் தமக்கு சாதகமாயிருப்பதற்கு எதிர்பார்க்க வேண்டியுள்ளது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவ்வியே இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டின் காலநிலை பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலீன் அவர்கள். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். நாட்டின் இன்றைய காலநிலை பற்றிய தகவலை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலீன் அவர்கள். மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம்.